வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி விளையாட ஆரம்பித்த அன்றைய நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இப்போ நாளை ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி படைக்க இருக்கு. அப்படி இத்தனை வருடங்களாக முறியடிக்கப்பட முடியாமல் இருந்த சாதனை தான் என்ன, அந்த சாதனையை நாளை ஆட்டத்தில் நம்ம இந்திய வீரர்கள் முறியடிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்திய வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி 1967 தான் நியூசிலாந்து மண்ணில் போய் முதல்ல கிரிக்கெட் போட்டிகளை விளையாட துவங்கினாங்க. இப்படி இருக்க அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மண்ணில் நம்ம இந்திய அணி டெஸ்ட் தொடர்கள், ஒரு நாள் போட்டிகள்னு பல தொடர்களை இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் தொடர்ந்து நியூசிலாந்து அணியை அவங்க மண்ணிலே 4 ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்திய அணி வரலாற்றிலே தோற்கடிச்சதே கிடையாது. அதாவது கடந்த 50 வருடங்களுக்கும் மேலே இந்த தொடரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 11 தொடர்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மண்ணில் நம்ம இந்திய அணி இது வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. இப்படி இருக்க 4 ஆட்டத்தை மட்டும் நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றாங்கன்னா இந்த 50 வருட கிரிக்கெட் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நியூசிலாந்து மண்ணில் தொடர்ந்த 4 ஆட்டங்களை அவங்க தோற்கடித்த ஒரு வரலாற்றை சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய சாதனையை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்களை இப்போ படைப்பாங்க. இப்படி இருக்க 4 ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் விளையாடாமல் இருக்கிறது இந்திய அணிக்கு மைனஸான விஷயமா இருந்தாலும் இப்போ நியூசிலாந்து அணியும் பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் வலுவிலிருந்து காணப்படுறதால நிச்சயமா இந்த வெற்றியை நம்ம இந்திய வீரர்களால் படைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கிரிக்கெட் வல்லுநர்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நியூசிலாந்து மண்ணில் நம்ம இந்திய அணி அவங்கள சில முறை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 முறை கூட தோற்கடிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தொடர்ந்து 4 ஆட்டங்கள் தோற்கடிச்சதில் அப்படி தோற்கடிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் 4 ஆட்டத்தில் நம்ம இந்திய வீரர்கள் நியூசிலாந்தை தோற்கடிச்சு இப்போது இந்த வரலாற்றை சிறப்புமிக்க சாதனையை நம்ம இந்தியர்கள் படைப்பாங்களா, இப்போது இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.